இப்ப இதுக்கு மேலதான் மனதுக்கு போனோம். இந்த உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது, சுகமாக இருக்குது, நோயாக இருக்குது, அல்லது சௌகரியமா இருக்குது, இன்பமா இருக்குது, இதெல்லாம். இப்ப மனம் என்பது எங்க சைக்கிக் ஃபங்க்ஷன் எங்க ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்க்கணும்னு சொன்னா, இங்க எங்கேயாயிலும் அணு அடுக்கு சீர்குலைந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சீர்குலைந்த இடத்துல மின்சக்தியை தாக்குண்டு சிதறுது அல்லவா பாருங்க. அந்த பொருந்தாமை, அந்த பொருந்தா உணர்வு தான் துன்பம். அப்ப துன்ப உணர்வு ஏற்பட்ட போது உடனே இதே அறிவானது அதன்றது அவருக்கு எழுச்சி உண்டாங்க. அப்ப துன்பத்தில இருந்து விடுதலையை பெற வேணுமானால் உயிருக்கு என்ன தேவை? ஒரு பொருள் தேவை, ஒரு இயக்கம் தேவை, ஒரு சௌகரியம் தேவை, இடமாற்றம் தேவை, அல்லது ஒரு செயல் தேவை. இதன் மூலமாகத்தான் அது மாற்றணும். ஆகையினால ஒரு பொருளையோ இடமாற்றமோ ஒரு நட்பையோ ஒரு உதவியோ நாட்டம் இருக்குது அல்லவா. அதனால உணர்ச்சியில இருந்து தேவை என்பது வருது. தேவை என்ற எண்ணம், உணர்ச்சி என்றதுதான் சைக்கிக் ஃபங்க்ஷன். உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் அறிவுக்கு மனம் என்ற நிலைக்கு வரபோது முதல் படி உணர்ச்சி. உணர்ச்சியில இருந்து தேவை. அப்ப தேவை என்று ஏற்பட்ட உடனே முயற்சி, அதை அடையணும் என்று அடுத்தா போல எண்ணம் வருது பாருங்க, இது முயற்சி. அந்த முயற்சி வந்த உடனே செயல், அதாவது கோஆர்டினேஷன். இந்த மனதுக்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு நான் அது வேணும்னு நினைக்கிற போது கை போய் எடுக்க போகும், ஆக்ஷன் செயல். அப்போ உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல். செயல் செய்த பிறகு ஒரு விளைவு வருமே இல்லையோ? அந்த விளைவு இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், துன்பம் குறையலாம், துன்பம் கூடலாம், அதுதான் விளைவு. அந்த விளைவை அனுபவிக்கிற போது அந்த இன்பமோ துன்பமோ அதான் அனுபோகம். அனுபோகம் வேறு, அனுபவம் வேறு. அனுபோகம் என்பது என்ஜாய்மெண்ட், அனுபவம் என்பது எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி இருந்தது? நல்ல சுவையாதமா இருந்தது. என்னைக்கு? அஞ்சு நாளைக்கு முன்ன சாப்பிட்ட சாப்பாட்டா சொல்லும். இப்ப இருக்கிற சுவைக்கிறதுனா அனுபோகம். ஆனால் அதற்கு முன்னே நடந்ததை நினைக்கிறீங்கன்னு சொன்னா அனுபவம். அப்படி என்ஜாய்மெண்ட்ன்றதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுக்கும் வித்தியாசம். அப்போ அனுபோகம், அனுபவம். அப்படி வச்ச அனுபவத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் அதே செயலை செய்ய வாய்ப்பு வருது. இன்னும் எப்படி செய்யலாம்ன்ற போது, எப்படி செய்யலாம், என்ன அளவு, என்ன முறைன்றதை நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க. இங்கதான் ஆராய்ச்சி. ஆராய்ச்சியிலிருந்து இப்படிதான் செய்யணும் என்ற ஒரு தெளிவு வருது. அந்த தெளிவை கொண்டு இப்படி இப்படிதான் இந்த பொருளோட நாம் டீல் பண்ணணும், அதாவது தொடர்பு கொள்ளணும் என்ற முடிவு கொள்றோம். இப்படி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு ஒவ்வொரு பொருளோடும் ஒவ்வொரு செயலோடும் ஒரு முடிவு இருக்கிறதல்லவா நமக்கு. அந்த முடிவுக்கு பாத்தீங்கன்னா இந்த 10 தளம் இருக்கும். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், அனுபோகம், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. ஃபீலிங் அதாவது சென்சேஷன், நீட், ஜீல், ஆக்ஷன், ரிசல்ட், என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச், ரியலைசேஷன், கன்க்ளூஷன். இந்த 10 விதமான மன இயக்கத்தினுடைய அதாவது படித்தளங்கள், இந்த 10 படித்தளங்களையும் ஒன்றா சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்ற போது அதை மனம்னு சொல்றோம்.